அனைவருக்கும் வணக்கம் ஏப்ரல் மாதம் தேய்பிரை பஞ்சமி தினத்தன்று வராகி அன்னைக்கு தேங்காய் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்பவர்கள் இந்த ஒரு பொருளை சேர்த்து வழிபாடு செய்து பாருங்கள் ஞாயிற்றுக்கிழமை அன்று நமக்கு தேய்ப்பிரை பஞ்சமி ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதி மாலை ஆறு மணிலிருந்து இரவு ஒன்பது மணிக்குள்ளே உங்களால் எப்போ முடியுதோ அப்போது நீங்கள் பூஜை செய்து வழிபாடு செய்து கொள்ளலாம் நம் எந்த வேண்டுதலை நினைத்து தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்கிறோமோ அந்த வேண்டுதல் நமக்கு நிச்சயமாக நிறைவேறும் தேங்காய் தீபம் ஏற்றும்போது போது எந்த பொருள் சேர்த்து நீங்க தீபம் ஏற்றினீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை நமக்கு வந்து பஞ்சமி தினம் வருகின்றது உங்களுக்கு இருக்கிற கண்திருஷ்டி பிரச்சினை தீர்வதற்காகவும் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை தீர்வதற்காகவும் குடும்பத்திலே பிரச்சனை வருகின்றது அப்படி என்றால் கண் திருஷ்டி மூலமாக தான் நமக்கு குடும்பத்தில் பிரச்சனை தாக்கம் அதிகமாக இருக்கும் அது கணவன் மனைவிக்குள்ளேயோ அல்லது குடும்பத்திற்குள்ளேயோ மற்றவர்களுக்குடையோ நமக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அது கண்ஷ்டி தான் அதிகமாக தாக்கம் செய்யும் அதனால் நீங்கள் வந்து இந்த ஒரு பொருளை சேர்த்து ஏற்றும் போது குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை தீரும் பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும் நிறைய பேருக்கு கடன் பிரச்சனைகள் இருக்கும் பார்த்திங்களா அவங்கள அந்த தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்து பாருங்கள் பிரச்சனை உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் என்ன போட்டு நம் தீபம் ஏற்ற வேண்டும் அப்படி என்றால் நம் பொதுவாகவே பார்த்திங்கன்னா கடன் பிரச்சனாலே நம்ம மிளகு போட்டு தீபம் ஏற்றுவது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் கடன் பிரச்சனையில் இருப்பவர்கள் மிளகு போட்டு தீபம் ஏற்றினாலும் கிராம்பு ஒன்று ஒன்று சேர்த்து நீங்கள் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யுங்க தேங்காய் தீபம் ஏற்றும்போது ஒரு சில பேர் கேட்டிருந்தீங்க ஒரு மூடியில் தேங்காய் தீபம் ஏற்றலாமான்னு கேட்டிருந்தீங்க இரண்டு மூடியாக நீங்கள் தீபம் ஏற்றுவதா ரொம்ப நல்லது இப்போ இந்த படத்தில் பார்ப்பது போல் நீங்கள் இரண்டு மூடியாக தீபம் ஏற்றுங்க எப்போ எப்படியும் ஒரு தேங்காயில் இரண்டு மூடி தான் நம்ம கட் பண்ண போகிறோம் அதனால் நீங்கள் இரண்டு மூடியாக ஜோடியாக தீபம் ஏற்றுவது கூடுதல் சிறப்பு கொடுக்கும் அந்த தேங்காவே நீங்கள் வந்து பயன்படுத்தலாம் அல்லது பசுமாடுக்கு தானமாக கொடுக்கலாம் அதேபோல் பச்சரிசியில் கொஞ்சம் வெள்ளம் கலந்து பசுமாடுக்கு நீங்கள் தானமாக கொடுத்து கொள்ளலாம் அல்லது பறவைகளுக்கு நீங்கள் தானமாக செய்து கொள்ளலாம் கிராம்பு எத்தனை கிராம்பு போட்டு தீபம் ஏற்றணும் அப்படின்னா ஒன்று மூன்று ஐந்து ஏழு ஒன்பது இந்த மாதிரி கணக்கில் போட்டுக்கோங்க ஒவ்வொரு முடியிலும் இப்போ ஒரு முடியில் ஒன்று போட்டீங்கன்னா இன்னொரு முடியில் ஒன்று போட்டுங்க அல்லது ஐந்து ஐந்து போட்டீங்கன்னா ஐந்து ஐந்து போடுங்க மிளகு போட்டிருந்தாலும் சேர்த்து இதையும் சேர்த்து போட்டு நீங்கள் தீபம் ஏற்றி வைத்துக்கோங்க எல்லா வித பிரச்சனைகளும் உங்களுக்கு தீரும் வராகி நேரலும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் இப்போ தேங்காய் தீபம் வந்து தேய்பிரி பஞ்சமி தினத்தின்றி ஏற்றுவது சிறப்பு கட்டாயமாக ஏற்றணுமா அப்படின்னு கிடையாது உங்களுடைய விருப்பம்தான் இப்போ தேங்காய் தீபம் ஏற்றாமல் அகல் விளக்குல நீங்கள் வந்து தீபம் ஏற்றி வைக்க பாருங்க ஆனால் பிரச்சனை இதே பிரச்சனை தான் இருக்குது ஆனால் தேங்காய் தீபம் ஏற்றாமல் நான் அகல் விளக்கில் தீபம் ஏற்றலாமா தாராளமாக நீங்கள் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம் இதே போல தான் இங்கே வந்து அகல் அகழ்விளக்கு நல்லெண்ணெய்யோ அல்லது நீங்கள் வந்து நெய்யோ ஊற்றி தீபம் ஏற்றி வைத்து மிளகும் கிராம்பும் போட்டு கூட நீங்கள் தீபம் ஏற்றி வைக்கலாம் இப்போ கடன் பிரச்சனை இல்லை ஆனால் மற்ற பிரச்சனைகள் எல்லாமே இருக்குது அப்படி இருப்பார்கள் கிராம்பு மட்டும் போட்டு நீங்கள் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்து பாருங்கள் நெய் வைத்தியமாக பார்த்தீங்க அப்படின்னா கிழங்கு வகைகள் அல்லது பால் பழங்கள் வெற்றிலை பாக்கு வாழைப்பழம் இந்த மாதிரி உங்களால் என்ன முடியுதோ அதை வைத்து வழிபாடு செய்து கொள்ளலாம் வராக எண்ணிக்கை கிராம்பு மாலை கூட நீங்கள் போடலாம் சுவாமிக்கு கிராம்பு மாலை போடுவது லக்ஷ்மி கடாட்சியத்தை கொடுக்கும் பிரச்சனைகளை திருத்து வைக்கும் ரொம்ப நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடியது இந்த கிராம்பு மாலை ஐந்து ஏழு ஒன்பது இருபத்தொன்று இருபத்தேழு இந்த மாதிரி எண்ணிக்கையில் நீங்கள் வந்து சிவப்பு நிற நூல் அல்லது மஞ்சள் நூலில் கட்டி நீங்கள் சுவாமி படத்திற்கு போடலாம் அல்லது சிலை வைத்திருக்கிறீங்க அப்படின்னா சிலைக்கு நீங்கள் போடலாம் வராகி அன்னைக்கு மந்திரங்கள் சொல்ல வேண்டுமா அப்படிங்கிறதும் கேட்டிருந்தீங்க மந்திரங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வராகிமனுடைய நாமத்தை சொன்னாலே போதும் பனிரெண்டு நாமங்களும் இருக்குது அல்லது நீங்கள் வராகிமனுடைய அந்த பேரை மட்டும் சொன்னால் கூட போதும் காயத்ரி மந்திரம் சொல்லலாம் மூல மந்திரம் சொல்லலாம் நிறைய மந்திரங்கள் இருக்குது வராகிமனுடைய மந்திரம் அப்படிங்கிறது யூடியூப்லேயோ கூகுளில் போட்டதில் நமக்கு நிறைய வரும் அதில் பார்த்து உங்களுக்கு என்ன முடியுதோ அதாவது என்ன உங்களுக்கு சொல்ல முடியுதோ அந்த மந்திரங்கள் நீங்கள் சொல்லலாம் இல்லைன்னா ஓம் ஸ்ரீம் வராகிய நமக இந்த மந்திரம் மட்டுமே போதும் நூற்றி எட்டு முறை இருபத்தேழு முறை குறைந்தது ஒன்பது முறை அல்லது மூன்று முறையாவது நம்ம மந்திரங்கள் சொல்வது ரொம்ப நல்லது எப்போதுமே நீங்கள் வீட்டில் வந்து பூஜை பண்ணும்போதும் அல்லது அல்லது நீங்கள் வந்து சுவாமிக்கு வந்து கற்பூரம் மரத்தை காமிக்கும்போதும் அல்லது நீங்கள் வந்து பத்தி தீபம்லாம் ஏற்றும்போது நம்ம வந்து வீட்டில் வந்து நம்ம அவங்களுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே செய்யும் போது அதாவது வராகிவன் பூஜையாக இருக்கட்டும் மற்ற கடவு கடவுளுடைய பூஜைகளாக இருக்கட்டும் நீங்கள் செய்யும்போது அந்த கடவுளுடைய பேரை சொல்லிட்டே நீங்கள் வந்து தீபம் ஏற்றி வைக்கும்போதோ அல்லது பற்றிலாம் காமிக்கும்போது நீங்கள் வந்து எளிமையாக அவங்களுடைய நாமத்தை சொன்னாலே போதும் ரொம்ப நல்ல ஒரு பவராக இருக்கும் தெய்வீக ஆற்றல் வந்து நம்ம வீட்டில் வந்து நிலைத்து இருக்கும் அந்த அதிர்வலைகள் இருக்கும் அதாவது நம்ம அந்த சுவாமியோட நாமத்தை சொல்லிகிட்டே இருப்போம் பார்த்திங்களா அதோட அதிர்வலைகள் நம்மளுடைய இல்லத்தில் இருக்கும் நல்ல ஒரு தெய்வீக ஆற்றல் இருக்கும் ரொம்ப எளிமையாக சொல்லக்கூடிய மந்திரம் ஓம் சக்தி பராசக்தின்னு சொல்லுவாங்க அல்லது ஓம் நம சிவய ஓம் நமோ நாராயணா இல்லை நீங்கள் உங்களுக்கு எந்த மந்திரங்கள் பிடிக்குதோ அதை சொல்லிகிட்டே நீங்கள் வந்து பூஜை செய்யணும் அதாவது இந்த நம்ம தீப ஆராதனையில் கம்மி பார்த்திங்கன்னா அது பண்ணும்போது நம்ம கூடுதல் சிறப்பு கொடுக்கும் உங்களுக்கு இந்த பதிவு வந்து உங்களுக்கு உபயோகமாக இருக்குன்னு நினைக்கிறேன் இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் இது போன்ற ஆண்மை தகவல் பராயன் பற்றி தகவல் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் ஒருத்தவருடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி